ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லானியாஸ் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன் சமையலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரேசன் அரிசியில் போடுற புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் வச்சு எப்படி சாஃப்டான இட்லி வந்து செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதில் லாஸ்ட்டாக வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டில் உள்ள யூஸ் பண்ணுற பொருளை நான் சேர்த்துருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம். இப்போ அரிசி எந்த அளவில் எடுத்துடலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி டம்ளரில் தான் நான் அளக்க போகிறேன். நீங்கள் படி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரேசன் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு கலராக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து நான் 3.5 டம்ளர் எடுத்துக்கிறேன் புழுங்கல் அரிசியில். மூன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ எந்த டம்ளரில் அளந்தமோ அதே டம்ளரில் பச்சரிசி 3.5 டம்ளர் எடுக்கணுங்க. மொத்தம் 7 டம்ளர் அரிசி நம்ம போடணும். இதை வந்து நீங்கள் வந்து பச்சரிசி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா புழுங்கல் அரிசி மட்டும் நீங்கள் 7 டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். அப்படினாலுமே இட்லி உங்களுக்கு நல்லா வரும். ஏன் நம்ம பச்சரிசி சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் வந்து அந்த கலர்லாம் மாற்றி கொஞ்சம் வெள்ளை வெள்ளையன்னு வர்றதுக்காண்டி தான் நம்ம பச்சரிசி சேர்க்குறோம். 7 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்தா போதும். இதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 2 அலசி இப்போ நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன்னு சொன்னேன்ல வீட்டில் உள்ள பொருள், அது என்ன அப்படின்னா பொரிகள்லங்க. இது வந்து நல்லா அலசி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற போடுறப்ப மட்டும் நீங்கள் அந்த பொரிகளை சேர்த்து ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து எந்த பதத்துக்கு ஆட்டணும்னு ஆட்டி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இடையில வந்து உளுந்து ஆடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வெண்ணெய் பதத்தளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து ரெடி ஆயிடுச்சா என்னன்றதை பார்க்குறதுக்கு ஒரு தண்ணியை வந்து வச்சு அதில் உளுந்து அள்ளி போட்டிங்க அப்படின்னா நம்ம நல்லா மேலே மிதக்கும், அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உளுந்து எடுத்துடலாம். உளுந்து எடுத்து எல்லாமே மாவெல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. அரிசி வந்து எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நம்ம கரைக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. உப்பு போட்டுட்டு நல்லா கரையிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கையை நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. கையில் ஏதாவது பேங்கிள்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தாங்க நல்லா உள்ளே அடி விட்டு நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கலத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நல்லா பப்புள்ஸ்லாம் நல்லா இறங்கிரும், அந்த ஏர் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து இட்லி பொசு பொசுன்னு வரும், நல்லா பொங்கியும் வரும். இப்போ நல்லா மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு 8 மணி நேரம் வெளியில் வைக்கணுங்க. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன், இப்போ எந்தளவுக்கு நல்லா பொங்கி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். மறுநாள் காலையில் எடுத்து பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நான் காலையில் நைட்டை ஆட்டி வச்சது. பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி, நான் இந்தளவுக்கு பொங்கி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா சூப்பராக நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம இட்லி ஊற்றி எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் நான் எந்தளவுக்கு கம்மியாக வச்சப்போ எந்தளவுக்கு மாவு நிறைய கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் எடுத்து ஆட்டி வச்சிங்க அப்படின்னா இந்தளவுக்கு சூப்பராக மாவு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெண்ணெய் மாதிரி இருக்குது. பாருங்கள் மாவு நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த முறை முறையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் இப்போ இதை இட்லி ஊற்றி எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் துணியில் தான் அவிக்க போகிறேன். நீங்கள் துணி இல்லாமல் இருந்தது அப்படின்னா லைட்டாக எண்ணெய் தடவி வந்து ஊற்றிக்கோங்க, ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணி போடுறப்ப துணியை நல்லா நனைச்சிட்டு வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா சூப்பராக வரும், இல்லைனா அமுங்கி போன மாதிரி தான் வரும். இப்போ இட்லி ஊற்றிடலாம். இட்லி 2 தட்டிலே ஊற்றி எடுத்துட்டேன்.
இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து வச்சுட்டேன். எந்தளவுக்கு ஆவி பறக்குதுன்னு பாருங்கள். இந்தளவுக்கு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்க தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டை எல்லாமே உள்ளே வச்சு மூடிடலாம். இதுக்கு 2 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வந்தால் போதுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்துருச்சுனாலே நம்மளுக்கு அந்த ஆவியில் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், எந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து பார்த்தலாம் எப்படி வந்திருக்குன்றத. பாருங்கள் எந்தளவுக்கு பொசு பொசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி கத்தியில் நைஃப்பில் வச்சு குத்தி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து காமிச்சிட்றேன் உங்களுக்கு எந்தளவுக்கு இட்லி நல்லா பொஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்றத. நல்லா திருப்பி போட்டுட்டு தண்ணி நல்லா பின்னாடி தொட்டு தொட்டு வச்சு எடுத்தோன்னா துணியில் நல்லா ஒட்டாமல் வந்துடுவோங்க. இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல இட்லி மாவு விற்கிறாங்க, நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரகசியம் தாங்க இது. சுடுது, அதனால தான் இப்போ எடுத்துட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பொஃபியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள் நல்லா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா அமுங்குது பாருங்களேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.